டெல்லி போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கே பார்க்க பல இடங்கள் இருக்குது. அப்படி நீங்கள் அந்த வருஷப்படுத்துதலில் ஒரு முக்கியமான இடம் கண்டிப்பாக குதுப்மினார் இருக்கும். இந்த குதுப்மினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெல்லியில் அமைஞ்சிருக்கு. இது வந்து 72.5 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு கோபுரமாகும். உலகத்திலேயே செங்கலால் செய்த உயர்ந்த பள்ளிவாயில் தூபி இது இன்று இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசரான குதுப்தீன் ஐபக் ஆணையின்படி இந்த தூபியில் வந்து கட்டிடம் பணி வந்து 1193 ஆரம்பித்தது. 1386 புரோஷா துக்ளக் மேற்பார்வையில் கட்டி முடிக்கப்பட்டது. குதுப்மினார் என்பது வந்து இந்திய இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு மிகவும் பழமையான எடுத்துக்காட்டாகும் இன்று வரைக்கும் திகழுது. குதுப்மினார் உச்சி வர போகணும்னா 378 படிக்கட்டுகள் ஏற வேணும். அடித்தளத்தில் குறுக்கு விட்டம் வந்து 14.3 மீட்டரும் மேல்தளத்தில் 2.75 மீட்டரும் குறுக்குவிட்டம் கொண்டது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஜவ் மினார் எனும் கட்டிடத்தை விட உயரமாக இது அமையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தில்லியின் முதல் இஸ்லாமிய அரசரான குதுப்தீன் ஐபக் வந்து 1193 வந்து குதுப்மினார் கட்டிடத்தை வந்து ஆரம்பிக்கிறார். இந்த கட்டிடத்தின் வேலைகள் ஆரம்பித்த பிறகு அவரால் அடித்தளத்தை மட்டுமே கட்ட முடிஞ்சது. பிறகு வந்து அவரை பின்தொடர்ந்த இல்தமிஸ் என்கிற அரசர் வந்து மேலும் 3 தளத்தை கட்டி முடிக்கிறார். பிறகு வந்து 1286 வந்து அலாவுதீன் என்ற அரசரின் கீழ் வந்து 5வது மற்றும் கடைசி தளம் வந்து கட்டி முடிக்கப்பட்டது. இந்த தளம் எதுக்காக கட்டி முடிக்கப்பட்டது அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அது சிலர் வந்து தொழுகைக்காகவும், சிலர் வந்து அவர்களுடைய வெற்றியை கொண்டாடவும், சிலர் அவர்களுடைய படைபலத்தை பரசாற்றிடவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மைன்னு தெரியல. இந்த குதுப் பலகத்தில் வந்து ஒரு டெல்லி இரும்பு தூண் இருக்குது. அதை நம்ம டெல்லி இரும்பு தூண்னு கூப்பிட்றோம். இன்று வரை உலோகவியல் நிபுணர்களால் மிகவும் அதிசயமாக பார்க்கப்படுற ஒரு தூண் இது. இது வந்து இருமுறை வந்து நிலநடுக்கத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த இரு நிலம் முறையும் அது வந்து புனரமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய களமாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தில்லியில் உள்ள மிகவும் பிரபலமான சுற்றுலாத்தலம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றது வந்து தாஜ்மஹால். ஆனால் சில நேரங்களில் தாஜ்மஹாலுக்கு போனவங்களோட குதுப்மினார் போனவங்க அதிகமாக இருக்காங்க. உதாரணமாக 2006 வந்து குதுப்மினாருக்கு போனவங்க 3.9 மில்லியன் சுற்றுலா பயணிகள். ஆனால் அதே காலகட்டத்தில் தாஜ்மஹாலுக்கு போனவங்க வந்து வெறும் 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகள். இதிலேருந்து குதுப்மினார் எவ்வளவு முக்கியமான இடம், எவ்வளவு வரலாற்று பெருமை மிகுந்தது, வரலாற்று சிறப்பு மிக்கது, வரலாற்று பெருமை மிக்க கட்டிடக்கல் நயம் கொண்டது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். டெல்லி போனீங்கன்னா கண்டிப்பாக குதுப்மினார் போய் பாருங்கள். நன்றி.